என்று வேல்ஸ் பல்கலைக்கழகம் நான்கு பல்வேறு துறைகளிலிருந்து தேர்ந்தெடுத்து நான்கு பேருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது. மருத்துவத்துறையிலிருந்து திரு சிவகுமார் அவர்கள், திரு கிரண் அவர்கள் வியாபாரத்துறையிலிருந்து, திரு கல்வித்துறையிலிருந்து ஒருவர், கலைத்துறையிலிருந்து எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் பெருமைக்குரிய ஒரு தருணமாக நான் இதை கருதுகிறேன். என்னுடைய சமூக பொறுப்பு இந்த பட்டத்தின் மூலமாக இன்னும் கூடியிருக்கிறது. இந்த கௌரவ முனைவர் பட்டத்திற்கான கௌரவத்தை நான் தக்க வைத்துக் கொள்வேன், அதற்காக இன்னும் உழைப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். இது வெறும் அவர் கலைத்துறைக்கு பண்ண சேவையினால் மட்டும் கொடுக்கப்பட்ட அவார்டு இல்லை. வேல்ஸ் பல்கலைக்கழகம் 6வது கன்வகேஷன் அவார்ட்ஸில் அவருக்கு டாக்டரேட் கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு சமாச்சாரம். மனிதாபிமானம் அப்படின்றது வந்து, இது வந்து நாசர் சார் பற்றி வெளியில் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. மனிதாபிமானம் அப்படின்றதுடைய ஒரு அடையாளம் கூட சொல்லலாம். இது எங்களுடைய தலைவராக இருக்காருன்றதுக்காக மிகைப்படுத்தி சொல்கிறதல்ல, உண்மையிலேயே மிகச்சிறந்த மனிதன். எங்களுக்கெல்லாம் ஒரு வெரி குட் அட்வைசர். நாங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், பெற்றவங்களை எப்படி பார்த்துக்கணும், பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கணும், குடும்பத்தோடு எப்படி நடக்கணும், சம்பாதிக்கிறது எப்படி சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கிறதுல மற்றவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாசர் சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டோம். அதான் நான் நாசர் சாருக்கு சொல்கிறது ஒன்று தான், 3400 பேர் ஓட்டு போட்டு உங்களை தலைவர் போஸ்ட்டில் நாங்கள் உட்கார வச்சதுக்கப்புறமா எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு முதல் சந்தோஷம் உங்களுடைய சேவைகளையும் உங்களுடைய திறமையும் மதித்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த டாக்டர் பட்டம். ஸோ பட்டங்கள் வாங்க வாங்க நமக்கு வந்து இன்னும் சுமை ஜாஸ்தி தான் ஆகும், ஏன்னா நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ ஐ ஹோப் மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய அக்கேஷன்ஸ்லாம் நாங்கள் மீட் பண்ணோம், நிறைய அவார்ட்ஸ் அவருக்கு வரணும், ஒரு 1000 ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு எங்கள் நடிகர் சங்கம் சார்பாகவும், ஒரு நடிகன்ற முறையிலையும் எனக்கு ஒரு நல்ல அட்வைசர், ஒரு நல்ல காட்ஃபாதர், ஒரு நல்ல நண்பர். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஓவர் ஹியர் இன் திஸ் ஈவெண்ட். நீதிபதி செல்வேஷ் மேஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு, இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து பல நட்சத்திரங்கள் வந்து வெளியே போயிட்டு ஓட் செய்கிறதுக்கு இந்த நேரத்தில் வந்து பசங்களுக்காக இங்கே வந்து நாசர் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்குமே எல்லாரும் கண்டிப்பாக போய் ஓட்டு போடுறது வந்து நிச்சயம். நாங்கள் யாருமே வந்து ஓட்டுன்றது எங்களுடைய உரிமை, அதை 100% போடுவோம். ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் டெசிஷன் தான், நாங்கள் எந்த டீமில் இருக்கோம், எந்த டீமுக்கு ஒர்க் பண்ணுறோம். பட் வென் இட் கம்ஸ் டு நடிகர் சங்கம், எங்களுக்கு வந்து எங்களுடைய சங்கம் எங்களுடைய உறுப்பினர்கள் தான் சொந்தக்காரங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டில் வருது எங்களுக்கு. ஒரு கலைஞனை மதித்து ஒரு யூனிவர்சிட்டி கூப்பிட்டு அவார்டு கொடுக்குதுன்னும் போது அதுக்கான நேரத்தை முதலையே ஒதுக்கி, ஏன்னா இது வந்து டோட்டலாகவே ஒரு 2.5 hours ப்ரோக்ராம் அண்ட் திஸ் ஹஸ் பீன் டிசைடட் 2 months பிஃபோர். ஸோ அவங்க சொன்னதுலேருந்து இந்த நேரத்தை ஒதுக்கி இதுக்காக ஆக்சுவலாக நேற்று நைட்டு தான் அவர் வந்தார், இப்போ இதை முடிச்சுட்டு சாயந்தரமே வேறு ஷூட்டிங்க்கு கிளம்பி போயிடுறார். இப்போ இது சொன்னார்ன்றதுக்காக தான் நாங்களும் ஆக்சுவலாக உதயாவுடைய ஃபிலிம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ, உத்தரவு மகாராஜன், அந்த ஷூட்லேருந்து நேரம் வந்தோம், இந்த வேலையை ஃபினிஷ் பண்ண உடனே திரும்பி ஒர்க்குக்கு போயிடுறோம். பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டும், நமக்கு யார் மரியாதை தராங்களோ அவங்க அந்த அதை வந்து ஹானர் பண்ணுறது வந்து நம்மளுடைய கடமை, அதுக்காக தான் எல்லோரும் இங்கே வந்திருக்கோம்.